ராஜா முதலமைச்சர் வேட்பாளர் ஆக முடியுமா இல்ல கருணாநிதி குடும்பத்தை விடுத்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவில் நினைவை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்த காலகட்டங்களிலிருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா சபரீசன் போன்றவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் மருமகன் என்கிற ஒரே தகுதியுடன் இருக்கக்கூடிய நபர் திமுகவின் அறக்கட்டளையில் வருகிறார் அரங்காவலர் அந்த அதாவது என்னென்னா அந்த அறக்கட்டளையில் அரங்காவலராக அவர் வருகிறார் சிலுவம்பாளையத்திலிருந்து ஒரு கிளை கிளைக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சராகவும் வந்து சாதனை படைத்திருக்கிறார் இல்லைன்னு மறுக்க முடியாது தேசிய சேரவுகள் நேரலுக்கு வணக்கம் அவர்களுடன் விவாதிக்க வேண்டும் அதாவது அவர்கள் விவாதிப்பதற்கு வர வேண்டும் அப்படின்ட்டு சவால் விடுறார் யார் சவால் விடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் தன்னுடன் வந்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சவால் விட்டு கேள்வியே கேள்வியை எழப்போவதில்லை ஏன்னா அவர் எதிர்கட்சித் தலைவர் அவர் அந்த சவாலை விடுவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்த ஸ்பெக்ட்ரம் ராஜா அவர் பேசுவதற்கு முதலமைச்சர் வந்து விவாதிப்பதற்கு தயாரா அப்படின்ட்டு அதை ராஜாவும் முதலமைச்சர்னு தீர்த்துக்க போகிறாங்க உங்களுக்கு என்ன வேலை இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஸ்டாலினுக்கு என்ன வேலை அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா ஸ்டாலினுடைய திறமை என்ன ஸ்டாலினுடைய துணிச்சலில் அளவுகோல் என்ன அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ கேள்வி என்ன வருதுன்னா சரி அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகணும்னா திரு ஸ்பெக்ட்ரம் ராஜாவை விவாதத்திற்கு அவருடைய விவாதத்தின் அந்த சவாலை ஏற்று முதலமைச்சர் வராருன்னு வச்சுப்போம் முதலமைச்சர் எதற்காக வர வேண்டும் அவர் திரும்பி ஒரு எதிர்வினையாற்றியிருக்கிறார் நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜாவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டிங்கன்னா நான் வந்து அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அதனால் நானும் அவரும் விவாதிப்பதற்கு சரியாக இருக்கும் நான் வரதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கே போய் உங்கள் மூஞ்சியை வச்சுப்பீங்க இதுதான் கேள்வி ஏன்னா ராஜா முதலமைச்சர் வேட்பாளர் ஆக முடியுமா இல்லை ராஜாண்டில் கருணாநிதி குடும்பத்தை விடுத்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக திமுகவில் ஆக முடியுமா அப்படின்றது தான் பிரதான கேள்வி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக அண்ணாதுரை மறைவிற்கு பின்னர் ஏன்னா அது வரைக்கும் பொதுச்செயலாளர் பதவி தான் இருந்தது அந்த பொதுச்செயலாளர் பதவி அப்படின்றதுலேருந்து தலைவர் பதவி அப்படின்றத நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டிராமாவை போட்டு அது வந்து இவேஆராவுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தலைவர் பதவியில் கருணாநிதி வந்து அமர்ந்து கொண்டார் இதுக்காக வந்து இவங்க வேண்டி விரும்பி ஈவியராட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நீ அமர்ந்தது சரிதான் அப்படின்ட்டுலாம் வாங்கி இவங்க சப்பை கட்டினாங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுகளில் நடந்ததுன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம் பட் கேள்வி என்ன அப்படின்னாக்க அதற்கு பின்னர் கருணாநிதி குடும்பம் தடு தவிர்த்து வேறு யாராவது திமுகவில் இந்த டெசிஷன் மேக்கிங் பாடி அதாவது அந்த தலைமை பதவியில் கோலோச்சி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதே கருணாநிதியால் தன்னுடைய மனசாட்சி என்று துரைமுருகனையோ வீரபரண்டி ஆறுமுகத்தையோ பொன்முடியையோ பெரியசாமியோ இவர்கள் யாரையும் சொல்ல முடியவில்லை தன்னுடைய மனசா மனசாட்சி என்று யாரை சொல்கிறார் முரசொலி தான் சொல்கிறார் அதாவது அவருடைய மருமகனையை சொல்கிறார் இப்படித்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு இருந்திருக்கு இன்றைக்கி அதெல்லாம் ஒருபடி மேலே போயிடுச்சு இது வந்து கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய கடைசி அந்த இது நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொத்துக்கள் இதையும் நான் வந்து பல்வேறு இடங்களில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நான் பற்றி பேசியிருக்கேன் இது சம்மந்தமாக எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தெளிவான பதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வந்தது கிடையாது ஆனாலும் திரும்பியும் சொல்கிறேன் இவங்க வந்துட்டு இவங்களுடைய சொத்துக்கள் திமுகவுடைய சொத்துக்கள் இந்த கட்சியோட சொத்துக்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக என்கிற கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் இந்த இவர்களை அறக்கட்டளைகள் என்று ஒரு ஆறு அறக்கட்டளைகளை நிறுவி இருக்கிறார்கள் இந்த அறக்கட்டளைகளின் கட்டுப்பாட்டில் தான் சொத்துக்கள் இருக்கின்றன இந்த அறக்கட்டளைகளில் அறங்காவலர்களாக யார் யார் இருக்கிறார்கள் அப்படின்றது கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு நம்ம ஔவை நடராஜன் போன்ற எல்லாம் வந்து இதில் வந்து அறங்காவலர்களாக இருந்த வரலாறுலாம் இருக்குது ஆனால் இன்றைக்கு அதாவது கருணாநிதி தன்னுடைய நினைவை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்த காலகட்டங்களிலிருந்தே பார்த்தீங்கன்னா சபரீசன் போன்றவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஸ்டாலினின் மருமகன் என்கிற ஒரே தகுதியுடன் இருக்கக்கூடிய நபர் திமுகவின் அறக்கட்டளையில் வருகிறார் அரங்காவலர் அந்த அதாவது என்னென்னா அந்த அறக்கட்டளையில் அரங்காவலராக அவர் வருகிறார் அவர் மட்டும் இல்லை சபரீசனின் மனைவி வருகிறார் ஸ்டாலினின் மகள் அவர் வருகிறார் ஸ்டாலின் மருமகள் வருகிறார் கிருத்திகா உதயநிதி வருகிறார் உதயநிதி வருகிறார் துர்கா வருகிறார் இவர்கள் எல்லோரும் இதில் வந்து இடம்பெற துவங்கிவிட்டார்கள் அப்போ இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு திமுக போய்விட்டது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டது அதாவது முன்னர் என்ன சொல்லி கொண்டு இருந்தோம் திமுக வந்து ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறது ஒரு குடும்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அந்த ஆக்டோபஸ் குடும்பத்திலேயே ஒரு குடும்பம் வந்து அதில் வந்து அதையெல்லாம் முன்னெடுத்து எல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர்கள் அந்த இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க இதுதான் நடக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் பிரச்சனையே இன்னும் கூட அழகிரி கேட்கக்கூடிய பிரச்சனையும் இதுதான் நீங்கள் மட்டும் எப்படி உரிமை கொண்டாடுகிறீர்கள் இதற்காக அப்படின்றது தான் அப்போது ஒரு ரூபாய் கூட திமுகவின் பெயரில் இல்லை அப்போது ஒரு ஒரு டீ கூட வாங்கி குடிக்காமல் அல்ல அது ஒரே ஒரு நாள் முழுக்க உணவு இல்லாமல் ஒரு டீயை மட்டும் குடித்து விட்டு பிரச்சாரம் செய்து கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் குடும்ப அவர்கள் இந்த குடும்பத்தின் பரம்பரை ஆஸ்தான கொத்தடிமைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ இதுக்கே எதிர்ப்பதமாக வருவோம் அதிமுக வருவோம் அஇஅதிமுகவில் சொத்துக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது வருகிறது நாளைக்கு வேறு ஒரு தலைமை வந்தால் அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு அது செல்லும் அப்போ இது ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் அதிமுக இருந்த காலம் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் இருந்த காலமும் இருக்கிறது மறுப்பதற்கில்லை ஆனால் அதை தூக்கி எறிவதற்கான அல்லது அதை ஓரங்கட்டுவதற்கான துணிச்சலும் திறமையும் அந்த அதிமுகவில் இருக்கிறது அதிலிருந்தே வளர்ந்து வந்த தலைவர்களுக்கு அது இருக்கிறது நீ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறையக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மனைவி திரு திருமதி ஜானகி அம்மையார் ஆதிக்கம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்ட காலமும் இருக்குது ஆறாம் வீரப்பன் கோலோச்சினார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் இருக்குது பாவு சண்முகம் அவர்கள் கோலோச்சினார்கள் என்று சொல்லக்கூடிய காலமும் இருந்தது கிட்டத்தட்ட நெடுஞ்செழியின் கோலோச்சினார் என்று சொல்லக்கூடிய காலமும் இருந்தது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அணிகளாக இது இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தலைமையிலான அணி உட்பட ஆறு அணிகளாக இருந்தது அதிலிருந்து ஒரு திறமைசாலை வெளி வெளியே வந்தார் மற்றவர்களை எல்லாம் டாமினேட் செய்யக்கூடிய அளவிற்கு அவரது ஆளுமை இருந்தது அதை வள வளர்த்து கொண்டார் திறமையை வளர்த்து கொண்டார் அவர் அதுக்கப்புறம் அது வந்து முன்னெடுத்து சென்றார் அந்த கட்சியை வந்து அவர் மறைவு முறையில் அவர் தலைமையேற்று அவர் வந்து நடத்தி வந்தார் சில பல தேர்தல்களை சோதனைகளாகவும் சந்தித்தார் இதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்போது திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் வரலாம் இது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை அது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் இருந்து ஒரு கிளை கிளைக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சராகவும் வந்து சாதனை படைத்திருக்கிறார் இல்லைன்னு மறுக்க முடியாது எங்கள் போடியிலேருந்து வந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கி வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக உயர முடியும் மூன்று முறை முதலமைச்சராக கூட அவரை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து இது பண்ண முடியும் அப்போது இதெல்லாம் வந்து இந்த கட்சியில் சாத்தியம் நாளைக்கு வேறு ஒருவர் கூட வரலாம் இவர்களையெல்லாம் காட்டிலும் திறமை படைத்தவர் ஒருவர்னால் அவரும் கூட வரலாம் இப்படியாக ஒரு ஜனநாயகம் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படியான ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது எங்கே அப்படின்னாக்கா திமுகவில் ஸோ நீங்கள் விவாதிக்க வேண்டியதும் நீங்கள் சவால் விட வேண்டியதும் ஸ்பெக்ட்ரம் ராஜா போன்றவர்கள் உங்கள் தலைமைக்கு தான் உண்மையிலேயே சுயமரியாதை இருக்கின்ற கட்சி என்றால் இன்பநதிக்கு நிதிக்கு கோஷம் போடுவார்களா இன்ப நிதிக்கு போஸ்டர் ஓட்டுவார்களா விவாதத்தை வையுங்கள் உண்மையிலேயே சுயமரியாதையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்றால் உதயநிதி போன்ற தற்கொறைகளையெல்லாம் அவர்களுக்கு அவர் வேனில் வந்து கே என் போன்றவர்கள் தொங்கிக் கொண்டு செல்வார்களா உங்களுக்குள் விவாதத்தை கொள்ளுங்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தை ஏற்க ஏற்கக்கூடிய ஒரு கட்சி சுயமரியாதையை மதிக்கக்கூடிய அல்லது சுயமரியாதை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி என்று நீங்கள் உங்களை கொள்வீர்கள் என்றால் எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் ஸ்டாலினை முன்னிறுத்தி இயக்கிறீர்கள் என்பதனை சுயபிரிசனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வெளியிலிருந்து வெளியில் ஆற்றல்களுக்கெல்லாம் சவால் விடுவது அதற்கு உங்கள் தற்கொலை தலைமை வந்து அவருக்கு பேசுவது அவருடன் பேசுவதற்கு தயாரா இவருடன் பேசுவதற்கு தயாரா என்று இட்டுக்கட்டு கொண்டிருப்பது அப்படின்றது உன் ஏற்கும்படியாக இல்லை நன்றி வணக்கம்